எங்க அண்ண எங்க அண்ண அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண. சங்கீதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க பேசுனத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. சங்கீதா என்ன வேலை செஞ்சாலும் அவளுக்கு அவங்க சொன்னதே அவ காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. அது அவ மறக்கணும்னு நினைச்சாலும் அவளால மறக்க முடியல. அவ நினைப்புல அது ரொம்ப வாட்டுச்சு. அதுக்கப்புறம் சங்கீதா இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா. ஆமா ஆமா, அவங்க சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை. எப்படியாச்சு இவளுங்களை முதல்ல கழிச்சு கட்டணும். அவளுங்க ரெண்டு பேரையும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். எவ்வளோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நேத்து திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சவரத்தில் நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கால் சவரத்தில் மோந்திரம் வாங்கி வந்து கொடுக்குறாரா? இவரை இப்படியே நம்ம விட்டோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவளுக்கு தங்கச்சிக்கே செஞ்சு வைப்பார், நமக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். என்ன பண்ணி அவளுங்க ரெண்டு பேரை வீட்டை விட்டு துரத்துடலாம்? அவளுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா அப்போ அவளுங்க வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். ஐயோ, அவளுங்களுக்கு கல்யாணம் பண்ணனாக்கா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரே, அதுக்கப்புறம் நம்மளை ஜீரோ வாக்கி விட்டுருவாரு. அவளுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயமா? நகை வாங்கணும், புடவை எடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும், எவ்வளோ செலவு இருக்குது. இந்த செலவெல்லாம் பண்ணால் அப்புறம் அவர் என்ன ஆகுறது, நான் தான் என்ன ஆகுறது? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா இந்த வீட்டை விற்பார், நிலத்தை விற்பார், அதுக்கப்புறம் நான் நடு ரோட்டில் தான் போய் நிற்கணும். அதனால் இவளுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவை இப்போதைக்கு நம்ம யோசிக்கவே கூடாது, வேறு ஏதாச்சும் தான் யோசிக்கணும். இவளுங்களை சாதாரணமாகலாம் வெளியே அனுப்புறது வாய்ப்பே இல்லை. ஏதாச்சும் அவருக்கு தெரியாமல் அவளுங்கிட்ட சண்டை போட்டு அவளுங்களுக்கு அவளே வீட்டுக்கு விட்டு வெளியே போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அவளுங்க வீட்டை விட்டு போயிட்டாருன்னா ஒரு நாலு நாள் அழப்போகிறாரு அந்த மனுஷன் மூணில் உக்காஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நார்மலாகிடுவார், மறந்துடுவார். கடவுளே மனுஷங்களுக்கு கொடுத்ததே இந்த மரகத்துற சக்தி மட்டும்தான். இதுதான் கரெக்டான யோசனை சங்கீதா. இதை மட்டும் நீ பண்ணல, அப்புறம் நீயும் உனக்கு பிறக்க போகிற குழந்தை எல்லாம் ரோட்டில் போய் பிச்சை தான் எடுக்கணும். அதனால் நீ எதை பற்றி யோசிக்காமல் முதல்ல அவளுங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளற வேலையை பாரு. ஆனால் நீ செய்கிறது தான் செய்கிறேன்னு உன் புருஷனுக்கு டவுட் வராமல் செய்யணும். ஏன்னா அப்புறம் அவர் உன்னை வெறுக்க ஆரம்பித்தார்னா அப்புறம் வாழ்க்கையே வீணாக போயிடும். எதை செஞ்சாலும் யோசித்து செய்யும்.